தமிழ் சினிமாவில் மறைந்த சினிமா பிரபலம் மனோபாலா பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார். அவரின் திரைப்பயண சாதனைகள் குறித்து நம்முடன் பேசுவதற்காக சிறப்பு செய்தியாளர் நாகப்பன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். நாகப்பன், வணக்கம். மனோபாலாவின் 45 வருட சினிமா பயணம் குறித்து விரிவாக சொல்லுங்க. அவர் இயக்கிய படங்கள் பற்றியும் சொல்லலாம். வணக்கம் தீபிகா. தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், திரைக்கதையாசிரியர், ஓவியர், டப்பிங் கலைஞர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தவர் மனோபாலா. தமிழ் சினிமாவிலே தன்னுடைய பயணத்தை உதவி இயக்குனராக முதலிலே தொடங்கினார். பாரதி ராஜாவிடம் அவரை உதவி இயக்குனராக இருக்குமாறு சேர்க்குமாறு அவருக்கு அழைத்து கொண்டு சென்றவர் நடிகர் கமல்ஹாசன். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலமாக அவருடைய உதவி இயக்குனர் பயணம் தொடங்கியது. 1979 ஆண்டு அந்த படம் வெளியானது. அந்த படத்தில் சிறிய கதாபாத்திரத்திலும் மனோபாலா நடித்திருந்தார். அதற்கு பிறகு நிறம் மாறாத பூக்கள், டிக் 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 ஆகிய படங்களிலும் மனோபாலா உதவி இயக்குனராக இருந்து கொண்டே நடிக்கவும் செய்தார். ஆக பாரதி ராஜாவினுடைய ஆரம்பகால படங்கள் என்பதுதான் இவருக்கான பிள்ளையார் சுவியாக இருந்தது என்று சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு பாரதி ராஜாக இருக்கட்டும், பாலச்சந்தராக இருக்கட்டும், தமிழ் சினிமா மாவை பொறுத்தவரை பாவரிசை இயக்குநர்களாக நிறைய பேரை நாம் பட்டியலிட்டு சொல்லிவிட முடியும். பாரதி ராஜாவிடமிருந்து வந்திருந்த பாக்கியராஜாக இருக்கட்டும், அங்கிருந்து வந்த பார்த்திபனாக இருக்கட்டும், பாண்டியராஜனாக இருக்கட்டும், இப்படி நாம் பெரிய பட்டியலை சொல்லிவிட முடியும். ஆனால் மனோபாலாவும் அந்த பட்டியலிலே சேரக்கூடியவர் தான். அவருடைய இயற்பெயர் பாலச்சந்தர் என்பது தான். ஆனால் அங்கே ஏற்கனவே இயக்குனர் இமயமாக பாலச்சந்தர் இருந்ததினால் இவரது பெயரை மனோபாலா என்று மாற்றி வைத்தார் பாரதி ராஜா. அதற்கு பிறகே அவர் மாவரிசை இயக்குநர்களான மணிவண்ணன், மனோபாலா ஆகிய அந்த பட்டியலிலே இடம் பிடித்தார். இவர்கள் இருவருமே பாரதி ராஜாவினுடைய பாசறையிலிருந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இங்கே பாரதி ராஜா படங்களிலே உதவி இயக்குனராக தொடங்கியவர் மணிவண்ணனுடைய படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். கோபுரங்கள் சாய்வதில்லை, தோழர் பாண்டியன், ராசாத்தி மகன், இந்த மாதிரியான படங்களில் அவர் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு நட்புக்காக படத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய நடிப்பு பயணத்தை முழு நீள முழு நேர கதாபாத்திரமாக, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக, நகைச்சுவை பாத்திரமாக மாறுவதற்கான எல்லைகளை அவர் வகுத்து கொண்டார். இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு அவர் நடிகராகத்தான் பரிச்சயமாக இருக்கிறார். ஆனால் 90s கிட்ஸ் எல்லோருக்கும் பரிச்சயமானவர் அவர் மிகச்சிறந்த பிரபலமான இயக்குனர் என்பது. ஆகாய கங்கை திரைப்படத்தின் மூலமாக அவர் இயக்குனராக 1982 ஆண்டு அறிமுகமானார். கார்த்திக், சுகாசினி அந்த படத்திலே நடித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து 20-க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கினார். அந்த காலத்தில் ரஜினி நடிப்பில் ஊர்காவலன் படத்தையும், விஜயகாந்த் நடிப்பில் சிறைப்பறவை, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் படத்தையும் அவர் இயக்கினார். சத்யராஜ் நடிப்பிலே மல்லுவேட்டி மைனர் படத்தை இயக்கினார். பிள்ளை நிலா படத்தையும் இயக்கினார். இதற்கு பிறகு அவர் பெரும்பாலானவர்களுக்கு அவர் கார்த்தி, மோகன், சத்யராஜ், பிரபு, ரகுமான், பிரகாஷ்ராஜ், ஜெயராம் ஆகியோரை மட்டுமே இயக்கியிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அருண் பாண்டியன் போன்றோரையும், இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதியினுடைய திரைக்கதை வசனத்திலே தென்றல் சுடும் என்ற படத்தையும் அவர் இயக்கியிருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிலே அவர் பாரம்பரியம் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படி ஒரு 4 தலைமுறைகளுடைய கால கண்ணாடியாக, தமிழ் சினிமாவினுடைய நீட்சியாகவும் நிகழ்கால சாட்சியாகவும் மனோபாலா இருந்ததை நாம் இந்த படங்களின் வழியாக அறிந்து கொண்டிருக்க முடிகிறது. ஏனென்றால் தூரத்து பச்சை, மூடு மந்திரம், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் போன்ற படங்கள், உறவு சிக்கல்களை அதிகம் பேசியிருக்கின்ற படங்கள், யதார்த்த படங்கள், மென்னுணர்வு கொண்ட படங்கள். நைனா கடைசியாக 2002 ஆண்டு ஜெயராம் நடிப்பிலே ஒரு காமெடி ஹாரர் படத்தை அப்பா மகனுக்குமான உறவை சொல்லியிருந்தார். பொதுவாகவே இது மாதிரியான படங்களை இயக்கியவர் கன்னடத்திலே டிசம்பர் 31 என்ற படத்தையும், இந்தியில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தை ரீமேக் செய்தும் படங்களை இயக்கி வந்தார். பொதுவாக இந்த நடிகர் இப்படித்தான் படம் எடுப்பார் அல்லது இப்படித்தான் இயக்குவார் என்ற பிம்பங்களை எல்லாம் துடைத்தெறிந்தவராக மனோபாலாவை பார்க்க முடியும். அதிகமாக மென் உணர்வுகளையும் குடும்ப கதைகளையும் மையமாக வைத்து உறவுகளினுடைய உன்னதம் பேசுகிற மனிதராக தன்னுடைய படைப்புகளை அவர் கொடுத்து வந்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் நிறைய படங்களிலே நடிக்க ஆரம்பித்தார் தீபிகா. இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் அசத்தியவர் மனோபாலா. அவர் நடிப்பில் வெளியான படங்களை பற்றி சொல்லலாம். 300-க்கும் மேற்பட்ட படங்கள் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் மிகப்பெரிய சிறந்த தரவுகள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் கஜினி, அன்னியன், துப்பாக்கி,
கிரீடம் இப்படி நிறைய படங்களிலே நடித்தார். அரண்மனை, கலகலப்பு போன்ற படங்களையும் நம்மால் சொல்லிவிட முடியும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தினுடைய நீட்சியாகவே அவரை நாம் பார்க்க முடிகிறது. நட்புக்காக படம் தான் அவருக்குள் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அவருடைய மதுரை கதாபாத்திரம் பேசப்பட்டது. விவேக்குடன் அவர் நடித்த முக்கியமான ஒரு படம் எல்லோருக்குமே தெரியும். அந்த படத்திலே எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்ற வசனத்தின் மூலமாக பிரபலமானார். அதற்கு பிறகு தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்தார். குணச்சித்திர கதாபாத்திரங்களும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். இதிலே இன்னும் நிறைய படங்கள் இந்த இதிலேயே இருக்கின்றன. ஏனென்றால் வால்டர் வீரையா, கோஷ்டி இது போன்ற படங்கள், கொன்றால் பாவம் போன்ற படங்கள் இந்த ஆண்டு வெளியாகி இருந்தன. இதை தாண்டி பார்க்கிற போது அஜித், விஜய், ரஜினி, கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா, ஜெயம் ரவி, ஜீவா, ஆர்யா, இப்படி தனுஷ், சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லா தலைமுறை நடிகர்களோடும் இணைந்து நடித்த ஒரு ஒப்பற்ற நடிகராக மனோபாலாவை நம்மால் சொல்லிவிட முடியும். வடிவேலு காலத்தில் இருந்து இப்பொழுது பார்த்தோமேயானால் யோகிபாபு காலத்திலாக இருக்கட்டும், சதீஷுடனாக இருக்கட்டும், சூரியுடனாக இருக்கட்டும், எல்லோரோடும் இணைந்து நடித்த ஒரு ஆளுமையாக அவர் இருக்கிறார். நிறைய படங்களில் நடிப்பதன் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய நடிப்பு பயணத்தை அவர் தகவமைத்துக் கொண்டார். மிகுந்த சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களுக்கு உதவுவதையுமே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருந்தார். கடைசியாக அவருடைய நடிப்பு என்று பார்த்தால் கோஷ்டி படம் வெளியானது. ஆனால் இப்பொழுது இந்தியன் 2 என்ற படத்திலும் லியோ படத்திலும் அவர் நடித்து வந்தார். இந்த இரண்டு படங்களில் அவருடைய நடிப்பு முடிவடைந்து விட்டதா அல்லது காட்சிகள் எடுக்கப்படாமலே இருக்கிறதா என்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த இரண்டு படங்களை தாண்டி எழில் தன்னுடைய அடுத்த படத்திற்கான ஒரு டிஎஸ்பி ரோலில் நடிக்க இருந்ததாகவும் அதை பற்றிய ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார். இப்படி அவர் நடித்து வெளியாகாத படங்கள் அல்லது நடிப்பில் முழுமையடையாத படங்கள் என்று நிறைய படங்கள் இருக்கின்றன. யாரையும் புண்படுத்தியதில்லை, துன்புறுத்தியதில்லை. அவரை அதிகம் பேர் உருவகேலி செய்திருந்தாலுமே கூட அதற்குள் இல்லாமல் வலிகளையும் சோகங்களையும் குறைக்க செய்து, மறக்க செய்து, சிரிப்பதை மட்டுமே தன்னுடைய பாணியாகவும் வழக்கமாகவும் கொண்டிருந்தார். திரைக்கு வெளியேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு உள்ளேயும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் விதைத்து வந்தவர் இப்பொழுது நம்மை சிரிக்க வைப்பதை நிறுத்தி கொண்டிருக்கிறார். மனோபாலாவின் 45 வருடகால சினிமா பயணத்தை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி நாகப்பன்.